தன்மை என்ன மாதிரி இருக்க போகுது? இந்த கேள்வியை என்ன மாதிரி நம்ம பார்க்க போறோம். கேள்வியினுடைய தன்மை என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். புரியுதுங்களா? கேள்வி எது சார்ந்து கேட்க போறாங்க, என்ன சார்ந்த விஷயங்களாக இருக்க போகிறது அப்படிங்கும்போது அவங்களுடைய முதல்ல எடுத்தோடனே அவங்க கேள்வியை சிந்திக்கும் போதே அவங்க சிந்தனை எப்படி இருக்கு, அவங்க லெவல், அந்த சிந்திக்கும் திறன் எதை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும். அப்போ உச்சியான கேள்வி, உச்சினா 10ஆம் இடம். 10ஆம் இடத்தால் தான் கேள்வி. முதல்ல எடுத்தோடனே 10ஆம் இடம் என்ன, அவங்க சிந்தனை எப்படி இருக்கு, எது சார்ந்து இருக்கு, அதுல என்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த கேள்வி சார்ந்த விஷயங்களை எடுக்க போறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 தான் அவங்களுடைய சிந்தனையாகவும் அது நிற்கின்ற கிரகங்கள் தான் அது சார்ந்த நிலைகளையும் எடுத்துரைக்க போகுது. அப்ப 10 நிற்கின்ற கிரகம் 10ஆம் அதிபதி, இது 3மே அவருடைய சிந்தனை சார்ந்த விஷயங்களுக்கு மிக முக்கியமான பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயத்தாக இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து உதயத்தால் கேள்வி. அப்ப உதயம்னா என்ன, உதயத்தில் எந்த கிரகம் இருக்கிறது, அது மட்டும் இல்ல உதயத்தில் நிற்கின்ற கிரகம் அவர் இம்மீடியட்டா அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை அவருக்கு ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த உதயத்தில் நிற்கின்ற கிரகம், உதய அதிபதி எங்க இருக்காரு அப்படிங்கிற நிலை எல்லாமே உங்களுக்கு அந்த கேள்விக்கான நிலையை உங்களுக்கு எடுத்து வருகிறது. அடுத்தபடி எடுத்தீங்கன்னா உதயம் மற்றும் 6 இடத்தால் கேள்வி. ஃபர்ஸ்ட் உச்சி, உச்சினா 10ஆம் இடம், 10ஆம் இடத்தால் கேள்வி கேட்கப்படுகிறது. அடுத்து உதயத்தில் நிற்கின்ற கிரகத்தால் கேள்வி கேட்கப்படுகிறது. 3வது தான் என்ன பண்றோம், உதயம் மற்றும் 6 கேள்வி. உதயத்திலிருந்து 6 இடம் எண்ணி வரும் பொழுது எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சார்ந்த கேள்விகளையும் அந்த 6 இடம் விழுகின்ற பாவத்தில் நிற்கின்ற எழுத்துடைய கேள்விகளும் இருக்கும். 6 இடம் ஒரு பாவத்தில் விழுது இல்லையா, அந்த 6 இடத்தை மட்டும் எடுத்துக்காம 6 இடம் எந்த பாவத்தில் விழுகிறதோ அந்த பாவம் அடிப்படையான கேள்விகளாகவும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உதயம் மற்றும் கவிப்பு கேள்வி, அந்த கேள்வி வந்து எத்தனை தரமா கேட்கலாம் அப்படிங்கிற சொல்லுது. உதயம் வந்து உதயத்தில் உள்ள கிரகத்தால் ஒரு காரியம் செய்யறாங்க அப்படின்னா அத நஷ்டங்களையும் அதனுடைய பிரச்சனைகளையும் குறிவாட்டக்கூடியது கவிப்பு. புரியுதுங்களா? ஒரு உதயத்துல வந்து ஒரு உதயத்தில் இருக்கின்ற கிரகம் ஒரு கேள்வி கேட்கிறதுக்கான தூண்டுதலை, ஒரு காரியம் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தை குறிகாட்டுகிறது. அதே நேரத்துல இந்த காரியம் செய்யப்பட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரியான நஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத பத்தி இந்த கவிப்பு உங்களுக்கு சுட்டி காட்டும். சப்போஸ் அவரு எந்த காரியமே செய்யல அப்படின்னா அதனுடைய பலனை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. நஷ்டமோ லாபமோ எதுவுமே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்கணுன்ற அவசியமே இல்லை அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? அப்போ உதயம் மற்றும் கவிப்புன்னா உதயத்தில் செய்யப்பட்ட காரியத்தினுடைய விளைவு, அந்த கவிப்பின் மூலம் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன நஷ்டம் இருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி உதயத்தால் ஒரு செயல் செய்யப்படவில்லை என்றால் நம்ம எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, கவிப்பு பத்தி கவலைப்படவே தேவையில்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உதய அதிபதி கோள் நின்ற பாவ கேள்வி, உதயாதிபதி நான் சொன்னேன் இல்லையா, அது உதயம் உதயாதிபதி சேர்த்தே சொல்லிட்டேன். அப்ப உதய அதிபதி எந்த பாவத்தில் நிற்கிறதோ அந்த பாவம் சார்ந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறதுக்கான ஒரு நிலை இருக்கிறது. புரியுதுங்களா? ஜாதகருடைய தற்போதைய நிலை என்ன, அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது, அது சார்ந்த விஷயத்தை வச்சு பலனளிக்கக்கூடிய முறைகளை நம்ம உதய அதிபதியை வச்சு பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா உச்சம் பெற்ற கிரகம், நீச்சம் பெற்ற கிரகம், அதாவது ஒரு ஜாதகத்தை ஜாமக்கோளாறு கட்டத்துல உச்சம் எந்த கிரகம் அடைந்திருக்கிறதோ நீசம் எந்த கிரகம் அடைந்திருக்கிறதோ அந்த அடிப்படையை கொண்டு கேள்வியை கேட்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு கேள்வியில் வரப்போகிறது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி, 10ஆம் இடம், 10ஆம் இடத்தில் நின்ற கிரகம், அது சார்ந்த கேள்வி. உதயத்தில் நிற்கின்ற கேள்வி, இது 2லுமே உங்களுக்கு ஷூட் ஆயிடும். அதுவும் ஆகல அப்படின்னா உதயம் முதல் 6 இடம் வரை உள்ள எத்தனாவது இடமா அந்த பாவம் சார்ந்த கேள்வி, அந்த பாவத்தில் நிற்கின்ற கிரகம் சார்ந்த கேள்வி. அதே மாதிரி உதயம் கவிப்பு பத்தி நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஒரு காரியம் நடந்தாதான் கவிப்பு பத்தி நம்ம சிந்திக்கிறோம். காரியமே நடக்கலை என்பது நம்ம கவிப்பு பத்தி சிந்திக்க தேவையில்லை. ஆனால் ஒரு காரியம் நடந்திருந்தால் கவிப்பு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அது சாதகமா பாதகமான விஷயத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த 5வது அந்த தரவரிசை பட்டியல் சொல்றோம். 5வதா என்ன பண்றோம், உதயாதிபதி எங்க நிற்கிறாரு, அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத பத்தின நிலை. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, உதயம் என்ற பாவம் ஜாதகரை குறிக்கும், உதயாதிபதி ஜாதகருடைய நிலையை குறிப்பார். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உதயத்திலிருந்து 6ஆம் இடத்துல உதயாதிபதி இருக்கார் அப்படின்னு வச்சுக்கங்களேன். உதயாதிபதி ஆறாம் இடத்தில் உதயம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தனுசு உதயமாக இருக்கிறது, புரியுதுங்களா? உதயாதிபதி ரிஷபத்தில் இருக்கார், ஆறாம் இடத்துல இருக்கார். அப்படின்னா இந்த உதயாதிபதி ஃபர்ஸ்ட் திங் பகை வீட்டில் இருக்காரு. ரெண்டாவது விஷயம், இவர் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் இவர் தேடி போகிறார். அப்ப அந்த உதயாதிபதியோட நிலை அது. அப்ப எந்த பிரச்சனையும் இவர் தேடி வர்றதில்லை, இவரா போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டே இருப்பார். அதே நேரத்துல தனுசு உதயத்துல சுக்கிரன் இருக்கும் பட்சத்துல இவர் சும்மா இருந்தாலும் ஆறாம் அதிபதி எங்க இருக்கார்? லக்னத்துல இருக்காரு. இவரை தேடி பிரச்சனைகள் வரும், இவரை தேடி சிக்கல்கள் வரும், இவரை தேடி கடன் கொடுப்பாங்க, கடைசியில் சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. புரியுதா? புரியலையா? இதான் அந்த உதயத்திற்கும் உதயாதிபதிக்கும் உள்ள வேறுபாடுகள், நிலைகள் இதுதான். அப்ப உதயம் என்பது காரியம், செய்ய வேண்டிய காரியத்தை காட்டினாலும் உதயாதிபதி என்பவர் தான் அவர் செய்யக்கூடிய அவருடைய பலம், அவருடைய நிலைப்பாடு ஆகியவற்றை குறிக்க போவதாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உதயம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதயத்தில் ஏழாம் அதிபதி, உதயத்திலிருந்து உதயத்திற்கு ஏழாம் அதிபதி உதயத்தில் இருந்தார்னா திருமணம் சார்ந்த கேள்வினா பொண்ணு இவர் தேடி வரும். புரியுதா? புரியலையா? நிறைய சொல்லுவாங்க, நீங்க வீட்டில் இருக்க பொண்ணு உங்களுக்கு தேடி வருங்கம்பாங்க. அப்ப அந்த உதயாதிபதி உதயத்தில் ஏழாம் அதிபதி இருந்தால் பொண்ணு உங்களை தேடி வரும் திருமணத்திற்கு. உதயாதிபதி போய் ஏழாம் இடத்துல இருந்தார்னா நீங்க பொண்ணை தேடி போகும். எப்படி திருமணம் ரெண்டு வகையில் நடக்குது? ஒண்ணு இவங்களா போய் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்ல அவங்களா கேட்டு வர்றாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. புரியுதா? புரியலையா? அப்ப அந்த நிலை ஏன் மாறுது அப்படின்னா உதயத்தில் ஏழாம் அதிபதி இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நம்மளை தேடி வருவாங்க, பொண்ணு விட மாப்பிள்ளை விட நம்மளை தேடி வருவாங்க. உதயாதிபதி ஏழுக்கு போயிட்டாருன்னா நீங்க மாப்பிள்ளையோ பொண்ணையும் தேடி போய் தான் கல்யாணம் பண்ணணும். இதான் அந்த நிலை வேறுபாடு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நிலை. அதே மாதிரி உச்ச நீசம் ஒரு ஜாமக்கோளாரோட மறையிறீங்கன்னா அங்க அதீதமான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உச்ச கிரகம். அதே மாதிரி அதீத பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் நீச கிரகமாக இருக்கிறது. அப்போ அந்த உச்ச கிரகம் சார்ந்த கேள்வியோ அல்லது நீச கிரகம் சார்ந்த கேள்வியோ இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த 6 வகையில தான் உங்களுக்கு கேள்விகளை நம்ம நிர்ணயம் செய்யறோம்.